வணக்கம் மக்களே. ஸோ போன வீடியோஸ்லாம் வந்துட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி லினக்ஸில் இருக்க ப்ராசஸ் மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூசர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி ஆர்டராக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸோட ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஃபைலை வந்து மேனேஜ் பண்ணுறது லினக்ஸில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நத்திங் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபைல் பர்மிஷன்லாம் எப்படி அசைன் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபைலில் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், இட் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன், ஸ்டேட்டாஸ், செட்டிங்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இதெல்லாம் உள்ளே இருக்கும். இட் இஸ் யூஸ்ட் பை அ கம்ப்யூட்டர் ஆர் அன் யூசர். ரெண்டு பேருமே கம்ப்யூட்டரும் தேவைப்பட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது யூசரும் தேவைப்பட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி ஃபைலை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதுக்கு முன்னாடி கொஷின் ஒன்று வரும், இல்லை ஃபோல்டர்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபைல். ஏன்னா அது அதுக்குள்ளே ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜென்ரலாக நம்ம ஃபைல்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட், கண்டென்ட், இன்ஃபர்மேஷன், டேட்டா, செட்டிங்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபோல்டரில் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், எவ்ரி திங் எல்லாமே லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைல் தான். ரேம், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ஃபைலில் தான் கன்சிடர் பண்ணிக்கும். விண்டோஸ் மேன் ட்ரைவெலாம் கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ வி கேன் மேனேஜ் ஃபைல்ஸ் யூசிங் பர்மிஷன்ஸ் அண்ட் வி கேன் அசைன் இட் டு யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இந்த பர்மிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், யூசர் குரூப்புக்கெல்லாம் நம்ம அதர்ஸ்க்கெலாம் செட் பண்ணலாம். சரி, ஒரு ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு ஃபைலில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேமு, ஃபைல் டைப்பு, ஃபைல் அக்சஸ் பர்மிஷனு, ஃபைல் ஓனரு, ஃபைல் குரூப்பு, அப்புறம் ஃபைல் கிரியேஷன், டேட் அண்ட் டைம், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஃபைல் நேம்னா அதோட பேர், டைப்னா அது என்ன ஃபைலு, வீடியோ ஃபைலாக இல்லைனா வந்துட்டு டாக்குமெண்ட் ஃபைலாக, அந்த மாதிரி என்ன பிடிஎஃப் ஃபைல், அந்த மாதிரி ஃபைல் டைப்பு, ஃபைல் அக்சஸ் பர்மிஷன், யார் வந்து இதை அக்சஸ் பண்ணலாம், அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பர்மிஷன் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைலுக்கு ஓனர் யார், இந்த ஃபைல் இதாக குரூப்புக்கு அசைன் இருக்கா அப்படிங்கிற பர்மிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் எப்போ உருவாக்குனாங்க, அப்புறம் எப்போ மாடிஃபை பண்ணாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸாக உள்ளே இருக்கும். அப்புறம் எப்படி ஒரு பர்மிஷன் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து ரெண்டு வே இருக்குது பர்மிஷன் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நியூமரிக், இன்னொன்று வந்து சிம்பாலிக். அப்புறம் யாருக்கு செட் பண்ணலாம், டு ஹூம், இங்கே பார்த்தீங்கன்னா டு ஹூம் யாருக்கு செட் பண்ணலாம் அப்படின்னா, யூசருக்கு செட் பண்ணலாம், குரூப்புக்கு செட் பண்ணலாம், இந்த அதர்ஸுக்கு செட் பண்ணலாம். என்ன யூசர் ரைட்டு எங்கள் ஓரளவுக்கு புரியுது, குரூப்பும் ஓரளவுக்கு எனக்கு புரியுது, ஆனால் அதர்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம யூஸரை பற்றி பார்த்துடலாம். இப்போ யூசர்னால் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃபைலை உருவாக்குறேன்னா அதோட யூசர் நான் தான், அப்போ நான் அதுக்கு வந்து ஓனராக இருப்பேன். ஓகேங்களா? அப்போது நான் ஆல்ரெடி உங்களோட யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கேன், ஒரு யூசர் க்ரியேட் பண்ணும்போதே ஓனர் குரூப்பும் க்ரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது நான் க்ரியேட் பண்ணுற ஃபைல் என்னோடய குரூப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். அப்போது என் குரூப்பில் எந்தெந்த யூசர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல அதர்ஸ் யார் அப்படின்னா, ஓனரும் கிடையாது, குரூப்பும் கிடையாது, குரூப்லேயும் கிடையாது, அப்போ பாக்கி மற்றவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து அதர்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு அதர்ஸில் பர்மிஷன் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதர்ஸில் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா யார் வேணும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்புறம் ஆஸ் யூஸ்வல் அந்த மாதிரி ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பார்க்கலாம். ஸோ பண்ணலாம் நம்ம வந்துட்டு. ஸோ நியூமெரிக் சிம்பாலிக் சொன்னேன் இல்லையா, அப்போ நியூமெரிக்கில் வந்து ரீட் பர்மிஷன் அசைன் பண்ண அப்படின்னா நம்பர் 4ங்கிற வேல்யூ நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் ரைட்டுங்கிற பர்மிஷன் செட் பண்ணுறதுக்கு 2ங்கிற வேல்யூ எடுத்துக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 1ங்கிற வேல்யூ இருக்கும். என்னடா நம்பர்லாம் சொல்கிறேன்னு ரொம்ப யோசிக்காதீங்க, செம்ம ஈஸி, படிச்சிங்கன்னா செம்ம ஈஸியாக இருக்கும். அப்புறம் சிம்பாலிக் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு RWXன்னு கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம நீங்கள் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், செய்யும்போது செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் கமெண்ட்ஸு, சின்டெக்ஸ் வந்து இதுதான், சிஹெச் மோடுன்னு கமெண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்து நியூமெரிக்கில் செட் பண்ணுறதுக்கு 6 4 கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன, 6 6னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடுக்கு 4, ரைட்டுக்கு 2, 4+2 6. அதனால யூசருக்கு வந்து ஃபஸ்ட்டு 6. ஓகேங்களா? அடுத்தது குரூப்புக்கு ரீட் பர்மிஷன் தான், அதர்ஸுக்கு ரீட் பர்மிஷன் தான். எதுக்கு, test.txt அப்படிங்கிற ஃபைலுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது சிம்பாலிக் பாருங்கள், யூசருக்கு வந்து ரீட் பர்மிஷன் ஆட் பண்ணுறேன், குரூப்புக்கு வந்துட்டு பழைய பர்மிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி விட்டுட்டு ரீட் பர்மிஷன் மட்டும் போடுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அதர்ஸுக்கும் பழைய பர்மிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிட்டு இந்த 4 பர்மிஷன் போடுங்கன்னு சொல்கிறேன். ஈக்குவல் டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்மிஷன் எடுத்துடும், ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா பழைய பர்மிஷன் இருந்தால் அதை எடுத்துகிட்டு புது பர்மிஷன் போய் உட்காரும். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் மாத்திரம் ஒரு ஃபைலுக்கு, CH1 வாசிக்கு கொடுத்து test.txt மாற்றி விட்றேன், சிஹெச் குரூப் கொடுத்து வாசிங் கொடுத்து அந்த ஒரு ஃபைலோட குரூப்பையும் நான் மாற்றி விட்றேன். ஓகே ஓகே, இது நம்ம வந்து இப்போ லைவாக செஞ்சு பார்க்கலாம். பொட்டி எடுத்துக்கிறேன். ரூட்
ரெட் ஹேட் கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக் டைரக்டரி கொடுத்து ஸ்லாஷில் என்ன ஃபோல்டர் நேம் கொடுக்கலாம், தமிழ் அப்படி கொடுக்கலாம், தமிழ் கொடுத்துட்றேன். அதில் நான் மூவ் பண்ணிடுறேன் இப்போது, ஸ்லாஷ் TAMIL தமிழ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலும் இல்லை. இப்போ நம்ம வந்து ரெண்டு ஃபைல் க்ரியேட் பண்ணேன், டச்சு TEST.txt அப்படிங்கிற ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் என்ன க்ரியேட் பண்ணலாம், ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், TXT அப்படின்னு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் தெரியும். இதில் பர்மிஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்எஸ் ஸ்பேஸ் ஹைஃபன் எல் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்மிஷன் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ஃபஸ்ட்டு கூட விட்டுருங்க, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டாட்டை விட்டுருங்க. இது என்னங்கிறது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூணு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு RW இந்த ஒரு கோட் இருக்குல்ல, இது வந்து யூஸருக்கு பர்மிஷனு. அடுத்து R-F இருக்குது, அது வந்து குரூப்போடது. அடுத்து R-F இருக்குது அதர்ஸோடது. ஸோ மொத்தம் இந்த ஆறு தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓனரு, ஓனர் ஆஃப் த ஃபைலு, இது வந்து குரூப் ஆஃப் த ஃபைலு. அதுக்கப்புறம் எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு டேட் இன்ஃபர்மேஷன் சொன்னால் இல்லையா. அதுக்கப்புறம் இது ஃபைல் நேமு, ஃபைல் நேம் ப்ளஸ் டைப் அங்கே சேர்ந்து வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இவ்வளவு நம்ம இதில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ள ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணலாம். கேட் டெஸ்ட் கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம், திஸ் இஸ் டெஸ்ட் ஃபைல் க்ரியேட்டட் பை ரூட் அப்படி போட்டு கண்ட்ரோல் டி சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ LSFNL கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்குது, உள்ளார 34 பைட்டுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 0 காமிச்சிது. ஸோ இப்போ திரும்புறதுக்கு ஆட் பண்ணலாம், திரும்புறதுக்கும் அதே இதை ஆட் பண்ணலாம். திரு ஹாய் திரு திஸ் இஸ் ரூட் காலிங் யூ கண்ட்ரோல் டி எல்எஸ் ஹைஃபனல். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 0 காமிச்சு, இப்போ வந்து 35 பைட் காமிக்கிது. ஸோ 35 பைட்டுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வெரி குட். இப்போ வந்து நம்ம ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற கமாண்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபந்தலில் இருந்து பர்மிஷன் மாற்றலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்ம யூசர் லெவலில் பர்மிஷன் மாற்றலாம். யூசர் லெவலில் நம்ம ஃபுல் பர்மிஷன் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண, நியூமெரிக்கில் செக் பண்ணுறேன். CHMOD ஃபுல் பர்மிஷன்னா ரீடு ரைட்டு அதர்ஸ். அப்போ ரீடுக்கு 4, ரைட்டுக்கு 6, எக்ஸிக்யூட்டுக்கு 1. 4 + 2 6, 6 + 1 7. அப்போ 7 ஆல்ரெடி அந்த பர்மிஷனை மாற்ற போகிறதுல அப்போ 4 கொடுத்துட்றேன். ஏன்னா ரீடுக்கு அதர்ஸுக்கு 4 கொடுத்து test.txt கொடுத்தேன் அப்படின்னா பர்மிஷன் மாறி இருக்கும். எப்படி செக் பண்ணுறது, LSFNL கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற வேல்யூ வந்திருக்கணும். ஓகேங்களா. சாரி ஸ்பேஸ் கொடுக்கல. வா 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 உங்க பார்த்தீங்களா எக்ஸுங்கிற வேல்யூ வந்துச்சு. யூசருக்கு இப்போ வந்து ஃபுல் பர்மிஷன் இருக்குது ரூட்டுங்கிற யூசருக்கு வந்துட்டு. அதே மாதிரி டெஸ்ட்டுங்கிற இது வந்துட்டு கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்ட்டுங்கிறதுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுக்கலாம். CHMOD 777 கொடுத்துட்டு TST.txt கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து LSFNL கொடுத்தீங்கன்னா ஃபுல் பர்மிஷன் இங்கே பாருங்கள், ஃபுல் பர்மிஷன் வந்துடுச்சு உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் திருவுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ திருக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதர்ஸ்க்கு மட்டும் ஃபுல் பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ CHMOD இந்த தடவை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு சிம்பாலிக்கில் கொடுக்கலாமா. ஸோ சிம்பாலிக்கில் வந்து அதர்ஸுக்கு மட்டும் எப்படி வந்துட்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து யூசர் குரூப்புக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு யூசர் யூசருக்கு வந்து என்ன பண்ணலாம், ரைட் பர்மிஷனை மைனஸ் பண்ணலாம் காமா, குரூப்புக்கு வந்துட்டு ரைட் பர்மிஷனை ப்ளஸ் பண்ணலாம், ரைட் பர்மிஷனை ப்ளஸ் பண்ணலாம் காமா, அதர்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓ ஈக்குவல் டு RWX மொத்த பர்மிஷன் கொடுத்துட்றான். இதுக்கு திருக்கு உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா LSFNL கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போகிறது அப்படியே வந்திருக்கா. ஸோ என்ன ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு U-W கொடுத்ததுக்கு ரைட் பர்மிஷனை தூக்கிடுச்சு, இங்கே தூக்கிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் வெறும் ரீட் பர்மிஷன் இருந்ததுக்கு குரூப்பில் வந்து ரீட் பர்மிஷன் ஆட் பண்ணோம். ஸோ சார் ரைட் பர்மிஷன் ஆட் பண்ணோம், ரைட் பர்மிஷன் ஆட் ஆகிடுச்சு.
அதே மாதிரி ஓக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் கொடுத்தோம், அதே மாதிரி ஓ அதர்ஸுக்கு வந்து ஃபுல் பர்மிஷனாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து திரும்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது எடுக்கலாம். இப்போ வந்துட்டு 6444 கொடுத்துட்டு திரு அப்படி கொடுத்தீங்கன்னா பழையபடி நமக்கு வந்து இதுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இதில் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் திரு அப்படிங்கிற யூசர் ஆட் பண்ணி அவருக்கு வந்து இந்த ஃபைலை நான் அசைன் பண்ணுறேன் பாருங்கள். எப்படின்னு பாருங்கள், யூசர் ஆடு THIRU திரு கொடுத்து என்னாச்சு, யூசர் ஆட் பண்ணி இந்த ஹோம் டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படியா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமா, கேட் திருங்குற யூசர் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து திருங்குற யூசருக்கு நம்ம எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். CHown அப்படி கொடுத்து THIRU கொடுத்து THIRU திருவோட டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா LS-7L கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யூ அந்த ஓனர் வந்து மாறிட்டார். இப்போ ஓனருக்கு வந்து ஓனர் வந்து யாருன்னா திரு ரூட் கிடையாது. அதே மாதிரி ரீட்ரைட் ஒரு பர்மிஷன் இருக்குது. இப்போ அவர் நினச்சாருன்னா அவருக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் மாற்றுறதுக்கு CHGRP கொடுத்துட்டு THIRU அப்படி கொடுத்துட்டு THIRU டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ LS-7L கொடுத்தீங்கன்னா யூசர் குரூப் ரெண்டுமே திருவுக்கு மாற்றியாச்சு. இப்போ திரு வந்து இந்த ஃபைலை வந்து என்ன வேணால் பண்ணலாம். திருவோட குரூப்பில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீட் பர்மிஷன் இருக்கும், அதை வந்து திரு தேவைப்பட்டால் மாற்றிப்பார். சரி, அப்போ ரூட் என்ன வேலை பண்ணுறேன்னா ரூட்டுக்கு ஃபுல் பர்மிஷன், யார் ஃபைலில் எப்போ வேணால் ரூட்டெல்லாம் வந்து என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ரூட்டுக்கெல்லாம் வந்துட்டு பர்மிஷன்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஹீஸ் எ ஃபுல் கண்ட்ரோலர், அவர் தான் அட்மின், நம்ம பார்த்த ரூட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து கவலையப்பட தேவையில்லை. ஸோ வி ஆர் ரூட், ஓகேங்களா? ஸோ ரூட்டுக்கு தனி கேத்து, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பர்மிஷன் செட் பண்ணோம், நம்ம வந்துட்டு ஓன் ஆஃப் த ஃபைலை செக் பண்ணோம், சேஞ்ச் குரூப்பை வந்து சேஞ்ச் பண்ணோம், வெரிஃபை த பர்மிஷன் ஃப்ரம் யூசர் எண்டு. யூசர் எண்டில் செக் பண்ணோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூசர் எண்டில் வந்துட்டு ஒரு இதை வந்து செக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறது, சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருவான் லாகின் ஆகிக்கிறேன் இந்த டூப்ளிகேட் செஷன் எடுத்து. திரு பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கிட்டேன். பர்மிஷன் டினைட், அதை என்ன செக் பண்ணலாம். சிடி ஸ்லாஷ் ஹோம் போயிட்டு LS-7L கொடுத்தாக்கே யார் பர்மிஷன் இருக்குது, திரு திருக்கு வந்து பர்மிஷன் இல்லை. ஸோ CHown திரு மாத்தியாச்சா, CHERP திரு திரு LS-7L கொடுத்தாக்கா நமக்கு பர்ஃபெக்டாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸிட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு லாகின் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல டபுள் ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு பர்மிஷன் இல்லாதனால லாகின் ஆக முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், அவர் போய் பர்மிஷன்லாம் மாற்றி விட்டேன், இப்போ கரெக்டாக லாகின் ஆகிறான்னு பார்க்கலாம். வா பார்த்தீங்களா, செம்ம, ஐயோ மறந்தாப்புல ரூட்டுக்கு வந்துட்டேன். கிளிக் பண்ணுங்க, CHIRU ரெட் ஹேட். வா சூப்பருங்க, நம்ம சூப்பராக அவரோட இது பண்ணிட்டோம். PWD கொடுத்தா எங்கே இருக்கோம், ஹோம் தெருவில் இருக்கோம். சூப்பர், பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சிடி ஸ்லாஷ் போயிட்டு LS கொடுக்குறேன். நம்ம இது எங்கே இருக்கு ஃபோல்டா, தமிழ் CDTAMIL கொடுத்து LS கொடுத்தாக்க இப்போ டெஸ்ட் ஃபைல் யாரும் அக்சஸ் பண்ணலாம். என்ன வந்து ரீட் ரைட் ஆக்ஸ் வந்து அதில் இருக்குது, ஆனால் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு தான். அது நம்ம பர்மிஷன் சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா. டெஸ்ட் டாட் TXTக்கு CH
எம்ஓடி 7444 கொடுத்து டிஇஎஸ்டி. ஏன்னா இது நம்ம திருவோட ஃபைல் கிடையாது, ரூட்டோட ஃபைல். என்ன வேணுங்கிறது பார்க்கலாம். பார்த்தீங்களா, சேஞ்சிங் பர்மிஷன் ஆஃப் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டியே ஆப்ரேஷன் நாட் பர்மிட்டட். ஏன்னா ரூட்டும் குரூப்பும் ரூட்டு, இவருக்கு எந்த பவரும் கிடையாது. ஸோ இவருக்கு இருக்கிற பவர் எதுக்குன்னா கீழே இருக்க திருங்கிற ஃபைலுக்கு தான். அதுக்கு என்ன என்னென்ன பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள், வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு. CHMOD777THIRU திருவோட டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இவர் இப்போ ஃபுல் பர்மிஷன் எதுக்கு தான் கொடுத்துக்கலாம். இவரோட ஒர்க்கு மட்டும் தான் இவர் பார்க்க முடியும். ஸோ ரூட்டோட தான் இவர் வந்து டச் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணால், திருவோட குரூப்பில் வந்து நம்ம ஒரு யூசர் ஆட் பண்ணலாம். யூசர் ஆடு டிஎஸ்டி டாட் டெஸ்ட்டுங்கிற யூசர். ஓகே, இவருக்கு அந்த ஆட் கொஞ்சம் ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம ஆட் பண்ணலாம், யூசர் ஆடு டெஸ்ட்டு கொடுத்துட்டு PASSWDTEST அப்படி கொடுத்துட்டு ரெட் ஹேட் ரெட் ஹேட் கொடுத்தாச்சு. இப்போ யூசர் மோடு -A -G டெஸ்ட் நடத்துறங்க பார்க்கலாம். கேட் /etc /குரூப்பில் திரு திரு அப்படின்ற ஒரு குரூப்பில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டெஸ்ட்டுங்கிற யூசர் ஆட் பண்ணிட்டார். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து இது பண்ணுறேன், CHMOD கொடுத்துட்டு ரூட்டுக்கு ஃபுல் யூஸருக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்கட்டும், அதர்ஸுக்கு இதுக்கும் ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுக்குறேன் திருங்கிற டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது ஹூ ஆம் ஐ அப்படின்னு போட்டால் நான் யார் அப்படின்னா திரு. திருவனை லாக் அவுட் ஆகிட்டு டெஸ்ட்டுங்கிற யூசர் லாகின் ஆகிறேன். டெஸ்ட்டுங்கிற யூசர் லாகின் ஆனால் எனக்கு வந்து படிக்கிற பர்மிஷன் இருக்கணும். ஓகேங்களா, ஆஸ் பர் அதர் பர்மிஷன் வந்துட்டு. ஸோ டூப்ளிகேட் பர்மிஷன் போகிறேன், டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரெட் ஹேட் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுத்துட்டு CD/Tamil அப்படிங்கிற டிஏ CD/TAMIL அப்படி உள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்தேன். திரு தெரியுது, திரு என்னால் படிக்க முடியுதான்னு பார்க்கலாம். கேட் திரு. ஓகே, என்னால் படிக்க முடியுது. ஹை திரு, திஸ் இஸ் ரூட் காலிங் அப்படிங்கிறது படிக்க முடியுது. இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணுறோம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு LSFNL. இப்போ இதை வந்து தூக்கி விடுவோம், குரூப் பர்மிஷன் தூக்கி விடுவோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா CHMOD -R கொடுத்து திரு அப்படின்னு கொடுப்போம். இப்போ LSFNL கொடுத்தா குரூப்புக்கு பர்மிஷனே கிடையாது. இப்போ குரூப்பில் இருக்கிற ஒரு யூசருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதர்ஸுக்கான ஃபுல் பர்மிஷன் இருக்குது. லெட்ஸ் சி கேட் திரு டாட் டிஎக்ஸ்டி. பார்த்தீங்களா, திரு டாட் டிஎக்ஸ்டி வந்து பர்மிஷன் டினேன்னு காட்டுது. அதர்ஸ்னா அப்போ அது ஒரு தனி கேட்டகரியாக எடுத்துக்கிறது. குரூப்னா அது ஒரு தனி கேட்டகரியாக எடுத்துக்குது. யூசர்னா அது ஒரு தனி கேட்டகரியாக எடுத்துக்குது. ஸோ இப்போ நான் அதர்ஸுக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்தா கூட இவரால் படிக்க முடியாது. இங்கே பாருங்கள், CHMOD கொடுத்து OR WX கொடுத்துட்டு திரு அப்படின்ற கொடுத்தா இவரால் படிக்கவே முடியாது என்ன ட்ரை பண்ணாலும். நான் யார் அப்படின்னா ஹூ ஐ டெஸ்ட்டு. ஸோ இந்த யூசரால் கேட் கொடுத்தா படிக்க முடியாது. இப்போ ஒருவேளை திருவோட குரூப்லேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் இவரால் படிக்க முடியும். அன்டில் அது வரைக்கும் படிக்க முடியாது. அப்படி இல்லைனா நான் இவருக்கு பர்மிஷன் செட் பண்ணணும். என்ன கொடுக்கணும், குரூப்புக்கு ரீட் ரைட் எக்ஸை வந்து கொடுக்கணும். கொடுத்தாக்க இப்போ இவரால் படிக்க முடியும். ஓகேங்களா, ஹை திரு, திஸ் ரூட் காலிங் வந்துருச்சுங்களா, குரூப் பர்மிஷனுக்கு மாற்றின உடனே. ஸோ வெரிஃபை த பர்மிஷன் ஃப்ரம் யூசர் ரெண்டு. யூசர் ரெண்டு எப்படி பண்ணோம், நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம், அதுக்கு குரூப் குரூப் ஓனர் மாற்றணும், குரூப் மாற்றணும், பர்மிஷன் செட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த குரூப் க்ரியேட் பண்ண யூசரோட குரூப்பில் இன்னொரு யூசர் ஆட் பண்ணி அந்த யூசருக்கு வந்து பர்மிஷன் அக்சஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாவது எங்களுக்கு தெரியப்படுற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள். வி அப்ரிஷியேட் யுவர் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட். இந்த தடவை திருக்குறள் என்ன அப்படின்னா, பொருளல்லவற்றை பொருளுன்றுணரும் மருளான மானா பிறப்பு. இதை கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்கள். அரசியலில் சூப்பரான ஒரு திருக்குறள் இது வந்துட்டு, தேடி பார்த்துட்டு விளக்கத்தை கண்டுபிடிச்சி நீங்களே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.